விநாயகர் வழிபாடு உலகம் முழுவதும் பரவல். விநாயகர் சைவத்தில் கணபதி, கணேசன், விக்னேஸ்வரர், பிள்ளையார் என்ற பெயர்களில் போற்றப்படுகிறார். வைணவத்தில் அவர் தும்பிக்கை ஆழ்வார் என்று போற்றப்படுகிறார். விநாயகர் வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல, கடல் கடந்தும் பல நாடுகளில் அழகான பெயர்களில் வணங்கப்படும் கடவுளாகவும் இருக்கிறார். இதன் மூலம் அவர் பல்வேறு மதங்களும் கலாச்சாரங்களும் கொண்ட சமுதாயங்களில் இடம் பிடித்ததை அறிய முடிகிறது. நேபாளம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நேபாளத்தில் விநாயகர் வழிபாடு இருந்துள்ளது. புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் பிள்ளையாரை முதலில் வணங்கிவிட்டு அனைத்து காரியங்களையும் செய்ய தொடங்குகிறார்கள். இது விநாயகரின் பிரத்யேக தன்மையை காட்டுகிறது. ஏனெனில் பெரும்பாலான பௌத்த மரபில் துவக்கத்தில் விநாயகர் வழிபாடு செய்யப்படுவது ஒரு விதியானது. மேலும் கணபதி ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை பௌத்தர்கள் இன்றும் ஓதுகிறார்கள். இது இந்து பௌத்த கலவையை காட்டுகிறது. நேபாளத்தில் சோனபத்திரர் என அழைக்கப்படும் சால கிராம விநாயகர் சிவப்பு நிறத்தோடு காட்சியளிக்கிறார். சீனா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சீனாவில் விநாயகர் வழிபாடு இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் கிடைத்துள்ளன. சீனர்கள் எந்திர வடிவில் வழிபடும் விநாயகரை குவன் ஹீபியின் என அழைக்கிறார்கள். சீனாவின் துன்ஹவாங் மற்றும் குங்சியான் போன்ற மலைச்சரிவுகளில் உள்ள குடவரை கோயில்களில் விநாயகர் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது சீனாவின் பழைய காலங்களில் விநாயகர் வழிபாடு எப்படி இருந்தது என்பதை விளக்குகிறது. ஜப்பான். சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு சென்ற விநாயகருக்கு கான்கிட்டன் ஹாயக்ஷ என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஜப்பானிய மொழியில் பிள்ளை என்று பொருள்படும் ஷோடர் என்னும் பெயராலும் விநாயக்ஷா என்றும் பிள்ளையார் அழைக்கப்படுகிறார். ஜப்பானின் தொன் ஹவாங், குனஹசீன் ஆகிய நகரங்களில் உள்ள விநாயகர் யோக நிலையில் இருப்பதாகவும் அவர் சமாதி நிலையில் உள்ளார் என்பதாகவும் கூறப்படுகிறது. ஜப்பானில் கணபதியின் மற்றொரு பெயர் கஞ்சிடேன் என்பதாகும். பெண் விநாயகியும் ஆண் விநாயகரும் கட்டி கொண்டிருக்கும் அபூர்வ விநாயகர் வழிபாடு ஜப்பானில் இன்றும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது. தென்கிழக்கு ஆசியா. மியான்மர், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் விநாயகர் வழிபாடு பரவலாக உள்ளது. மியான்மரில் உள்ள புத்த மடங்களிலும் விநாயகரின் சிலைகளை வைத்து வழிபாடு நடைபெறுகிறது. இது பௌத்த மற்றும் இந்து வழிபாட்டின் இணைப்பை சுட்டிக்காட்டுகிறது. கிபி 5-5 இருந்து தாய்லாந்தில் விநாயகர் வழிபாடு இருந்து வருகிறது. தாய்லாந்தில் விநாயகரின் பெயர் பிராபிகானட் என்பதாகும். வெற்றியின் கனவுளாகவும் தடைகளை அகற்றுபவராகவும் தாய்லாந்து மக்கள் விநாயகரை வணங்குகின்றனர். கம்போடியாவில் சோக்குஸ் விநாயகர், பிராசிஷேஸ் மற்றும் வித்யபிரதாதா என்ற பெயர்களில் விநாயகர் அழைக்கப்படுகிறார். இவை அந்நாட்டின் பண்பாட்டு மற்றும் மத பின்புலத்திற்கான சான்றுகளாகும். இந்தோனேஷியா. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்தோனேஷியாவிலும் காலம் காலமாகவே கணபதி வழிபாடு இருந்து வந்துள்ளது. இந்தோனேஷிய பணமான ரூபியாவில் விநாயகரின் திருவுருவம் அச்சிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது அந்த நாட்டின் பண்பாட்டு பின்புலத்தில் விநாயகரின் நீண்டகால வாரிசுடலை காட்டுகிறது. மத்திய கிழக்கு. ஆப்கானிஸ்தானில் புதையுண்டு கிடந்த பல விநாயகர் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த சிலைகளை காபூலில் உள்ள தர்ஹாபீர் ரத்தன் நாத் கோவிலில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். இது இந்துக்களின் தொன்மையான கலாச்சாரத்தை அந்த பகுதியில் பரப்பியிருக்கலாம் என்பதற்கான சான்றாகும். திபெத். திபெத்தில் கணபதியும் ஒரு காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். மேலும் விநாயகரே கணேசானி என்ற திருப்பேருடன் பெண் உருவில் வழிபடும் வழக்கமும் திபெத் மக்களிடம் உள்ளது. இது அங்குள்ள மக்கள் தங்கள் பரம்பரையில் ஒரு மாற்று வடிவில் விநாயகரை வழிபடுவதை காட்டுகிறது. ஐரோப்பா. விநாயகர் வழிபாடு ஐரோப்பா நாடுகளிலும் காணப்படுகிறது. ரோமில் ஜேன்ஸ் என்ற கடவுள் ஒருமுக ஆணை வடிவில் கையில் சாவியுடன் அமைந்திருக்கிறார். இது விநாயகரின் வடிவத்தை ஒத்திருக்கிறது. கிரேக்க நாட்டின் நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல்கற்கள் எல்லாம் கணபதி வடிவில்தான் அமைக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் பல இடங்களில் விநாயகர் கோயில்கள் அமைந்துள்ளன. ஹம் என்னும் இடத்தில் சித்தி விநாயகர், ஹஸ்டின்சேன் என்னும் இடத்தில் வரசித்தி விநாயகர், ஹெய்ல்பிரான் என்னும் இடத்தில் ஸ்ரீ விநாயகர் என ஜெர்மனி மக்களும் விநாயகரை வழிபாட்டு வருகின்றனர். அமெரிக்கா. அமெரிக்க பழங்குடி மக்கள் விநாயகரை அறுவடைக்கு உரிய கடவுளாக வழிபட்டு வருகின்றனர். மெக்சிகோ மற்றும் பெரு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் மண்டையோட்டு மாலை மற்றும் எலும்பு அணிகலன்களுடன் காணப்படுகிறார். அமெரிக்காவில் மாகாணத்துக்கு ஒரு விநாயகர் கோயில் என்று புகழுடன் விளங்குகிறது. இது அமெரிக்காவிலும் விநாயகர் வணக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் பல விநாயகர் கோயில்கள் காணப்படுகின்றன. விக்டோரியா மாநிலத்தில் வக்ரதுண்ட விநாயகர் கோயிலும், சித்தி விநாயகர் கோயிலும், குயின்ஸ்லாந்தில் செல்வ விநாயகர் கோயிலும், தெற்கு ஆஸ்திரேலியாவில் கணேசர் ஆலயமும் உள்ளன. ஆபிரிக்கா. ஆபிரிக்கா
குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் சித்தி விநாயகர் கோயிலும் லேடி சுமிதிரேட்டாவில் கணேசர் கோயிலும் பிரசித்தம் பெற்றுள்ளன. இது விநாயகரின் பரவலை ஆபிரிக்கா வரை கொண்டு செல்கிறது. மற்ற நாடுகள். சிங்கப்பூரில் ஸ்ரீ செண்பக விநாயகர் கோயிலும் யாஷியாக்ஷாவில் இன்னொரு ஸ்ரீ விநாயகர் கோயிலும் உள்ளன. மலேசியாவில் பஞ்சமுக விநாயகர் வழிபாடே பிரசித்தி பெற்றதாகும். இங்கிலாந்தில் மகாவல்லப கணபதி உட்பட நிறைய விநாயகர் கோயில்கள் இருக்கின்றன. பிரான்சில் மாணிக்க விநாயகர் கோயிலின் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். விநாயகர் உலகெங்கும் வழிபடும் கடவுளாக இருந்து வந்திருக்கிறார். இந்தியாவில் மட்டுமல்லாது நேபாளம் முதல் ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியா வரை, அமெரிக்காவின் பழங்குடியினர் முதல் ஜப்பானியர்களின் அபூர்வ வழிபாடுகள் வரை விநாயகர் உலகமெங்கும் பரவியுள்ளார். இது அவர் சிறப்பான விநாயக பெருமானின் பெருமையை உலகுக்கு எடுத்து செல்கிறது. உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.